பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனி, ஏய் ஷாலினி, ஹாய் அனி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். விக்னேஷ் எப்படி இருக்காரு? உள்ள வா. தனு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க தே. மா, யார் வந்திருக்கானு பாரு. ஹே ஷாலினி, ஹாய். ஹாய் ஷாலினி. அனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அனி. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இந்த மாட்டா ஷாலினி, விக்னேஷ் எப்படி இருக்காரு? அவர் எப்பவும் போல பிஸியா தான் இருக்காரு அனி. ஆனா யார்கிட்டயும் சரியா தான் பேசுறதே இல்லை. உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்றாரு. என்ன நீ டல்லா இருக்கீங்க? அண்ணனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறீங்க தானே? பேசுறேன் ஷாலினி. காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா பரவாயில்ல, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். ஷாலினி, என்ன திடீர்னு வந்திருக்க? அன்பு விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தா நீ. அன்பு விஷயமாவா? ஆமா அண்ணி, தினமும் நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட நல்லா தான் பேசுறான், ஆனா உங்க எல்லாரையும் பத்தி பேசும்போது தான் ரொம்ப கோவப்படுறான். இப்படியே இருந்தா என்ன பண்றதுன்னு தான் நான் அவன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன பொய்? காமாட்சி ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, உன் நினைப்பாவே இருக்காங்க, ஒரு தடவை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைன்னு நம்பி நான் வீட்டுக்கெல்லாம் வரல, நீ அம்மா கிட்ட போய் ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன்னு சொல்லிட்டான். அதுக்காக தான் நீ வந்த. ஃபோன் பண்ணி கொடுமா என் பிள்ளைக்கு. ஒரு நிமிஷம். கரெக்டா எடுத்துருங்க. ஓகே சார். சரி, ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு. ஓகே சார். சொல்லு ஷாலினி. அன்பு, நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன், ஆன்ட்டி கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், பேசுறியா? சரி கொடு. அன்பு, அன்பு எங்கடா இருக்க? என்னடா பண்ற? எங்க எல்லாரையும் மறந்துட்டியாடா? உன்னை பத்தி தாண்டா நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுடா. மா, நீ மத்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்க அதை மட்டும் சொல்லு. நீ பக்கத்துல இல்லாம என் உடம்பு எப்படிடா நல்லா இருக்கும்? அக்கா கிட்ட குடுக்குற பேசு. மா, மா. அன்பு, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ட்ரெய்னிங் எல்லாம் எப்படி போகுது? போது இந்த போலியான பாசம்லாம். மனசு முழுக்க அந்த எல்லில் கிட்ட தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட நடிக்கிறீங்க? நீங்க என்கிட்ட பாசமா இருந்ததெல்லாம் முன்னாடி, நீங்க இப்ப அந்த எழிலுக்காக மட்டும்தான் இருக்கீங்க, அப்படியே இருங்க. நீங்க பக்காவான சுயநலவாதி. அவனுக்காக என்ன கை நீட்டி அடிச்சீங்கல்ல, அப்புறம் எப்படி என்கிட்ட பேசுறதுக்கு மனசு வந்துச்சு?
மனசு முழுக்க அந்த எழில் கிட்ட தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட நடிக்கிறீங்க? நீங்க என்கிட்ட பாசமா இருந்ததெல்லாம் முன்னாடி, நீங்க இப்ப அந்த எழிலுக்காக மட்டும்தான் இருக்கீங்க. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம் மண்ணின் மீது, நீங்க பக்காவான சுயநலவாதி. உங்களை பார்த்தா ஆர்டர் எடுத்து கேட்டரிங் பண்ற மாதிரி தெரியல ஆசானே. பின் எப்படி தெரியுது? ஆளை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஆசானே. கிச்சன்ல மாஸ்டர் வேலை பாத்தீங்கன்னு வீட்டுல கண்டுபிடிச்சு போறாங்க ஆசானே. இதை பாரு, அப்படி சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உள்ள வா. சரி. நீ எதுவும் பேசிக்காத. என்ன பார்த்தா சானே? மா தேவி அண்ணே வாங்கண்ணே. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. நீ அழுத்தி பேசும்போது தெரியுது ஏதோ இருக்குன்னு சொல்லி. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீ வெளியில போய் டயர்டா தானே வந்திருக்க, முதல்ல போய் சாப்பிடுறா. என்ன கடுப்பேத்தாதமா?